ரிலீஸ் ஆன உடனே வெற்றி பெற்றான் என்ற நல்ல செய்தி நாட்டு மக்கள் மத்தியில் இருந்து வர வேண்டும் என நான் எல்லா தமிழ் பெருமக்களையும் வேண்டுகிறேன். காரணம், இது தமிழ் குடும்பத்திலே வந்து வருகிற ஒரு ஹீரோ. என்னுடைய அருமை சகோதரர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் எப்படி இந்த குடும்பத்தை தன்னுடைய சொந்த குடும்பமாக எண்ணி சில செய்திகளை சொன்னார்களோ அந்த அளவுக்கு உரிமை எனக்கும் உண்டு. இந்த ஹீரோவுடைய தந்தை சுபாஷ், என் தம்பி சுபாஷ், அவன் என்னுடைய மூன்று படங்களிலே எடிட்டர். இரவு பகல் பார்க்காமல் உழைப்பான், பணம் எதிர்பார்க்க மாட்டான், ஆனா நான் கொடுக்காம இருக்க மாட்டேன். நான் கொடுத்துருவேன், அவன் கேட்கறதுக்கு முன்னாலே கொடுத்துருவேன், குறைச்சிதான் கொடுப்பேன். என்னன்னா அதான், ஏன்னா கேட்டாலும் கொடுக்காதவங்க இருக்காங்க. நான் கேட்காம உழைப்பு கேட்ட ஊதியம், நான் சின்ன படம் எடுக்கிறேன், நான் குறைச்சிதான் கொடுப்பேன். நீ 1000 ரூபா வாங்கினீன்னா உன் யூனியன் இருக்கட்டும், ஆனா என்னால முடியாது. நான் படம் எடுக்குமா வேணாமா, என் சக்தி என்னமோ அதான் நான் பண்ணுவேன். உன் சக்திகள்லாம் நான் கிடையாது. கடை வாங்கிட்டு வீடு வாசல் வித்துட்டு நடுத்தரணும்னா எவனாலும் நான் பாக்குறானா, இல்ல என் மூலம் பணம் வாங்கி 5 கார் வாங்கினான அந்த ஹீரோ என்ன ஏத்து பாக்குறானா, ஆரம்ப கால சாப்பாடு என் சாப்பாடு சாப்பிட்டான அந்த ஹீரோ எதிர்பார்க்கிறானா, அதனால என்னால் முடிந்ததை கொடுப்பேன், எனக்கு வயசானவங்க இருந்தா போதும். நான் என்ன, நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்லணும், நீ தான் இருக்க சைத்து சுபாஷ் தான் இருக்கிறான், பயம் இல்ல, என் பாதுகாவல. என்ன, ரவீந்திரநாத் அவர்கள் மிகுந்த அக்கறை கொண்டவர் என் மீது, என்னுடைய போர் குணம் பாராட்டுவார். என் நான் போராளி, போராளினா நல்லதுக்காக, சினிமா நல்லா இருக்கணுன்றதுக்காக போராடினா அதை பாராட்டு உற்சாகப்படுத்துருவார். கடைசியில் அவருடைய ஈமை சடங்கு கூட என் தம்பி சுபாஷ் என்னதான் கூப்பிட்டு அதை இறங்க சொல்ல சொன்னான், அவ்வளோ பேர் இருந்தும் அண்ணே வாங்கன்னு என்னதான் சொல்ல. அப்போ அந்த குடும்பத்தோட நான் எந்த அளவுக்கு ஒற்றி இருக்கிறேன் என்பதுதான், நான் ஒரு அவர்களுக்கு ஒரு உற்சானாக உறவினனாக இருந்து கொண்டிருக்கிறேன். இப்ப எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு ஹீரோ வர்றான். எங்கள் குடும்பம் போது இது தமிழ் குடும்பம், என் தமிழ்நாடு, என் தமிழ்நாட்டில் ஹீரோக்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதுல எங்க வீட்டு பிள்ளை ஒருத்தன் வர்றான், எல்லாரும் ஆதரிக்கணும். நாங்க ஆதரிக்கிற தம்பி முதல் அடுத்த படம் நான் அட்வான்ஸ் கொடுக்கறத. எனக்கு இப்பவே என் பக்கத்துல உட்கார்ந்தான், எனக்கு ஒரு வணக்கம் கூட பண்ணல, அவனை குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். அதுல இடையில என்னன்னா, அவன் மேல குறைச்சல, இடையில ஜாக்கோ ஒருத்தங்க உட்காந்துட்டார். அவர் எப்பவுமே ஹீரோயின் பக்கத்துல துணையரின் பக்கத்துல உட்காருவார். அத ரோஷ் இல்ல பேசுறேன், நீ பேசும்போது தெரியும், தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஜாக்கோரை பத்தி ஏ டு செட் தெரியும். இந்த அந்த பக்கத்துல நீ உட்கார்ந்து இருக்கணும், ரோஷன் என்கிட்ட இருந்து கட் பண்ணிட்ட. ஆனால் அடுத்த படத்துக்கு நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன், நான் குறைஞ்ச சம்பளம் தான் கொடுப்பேன். நிறைவா பந்தா வேடிக்கை வேடிக்கை காட்டாம வேலை பார்க்க, நீ வேலை பாக்குற என் படத்துல என் சம்பளம் வாங்கினா நீ வேலை பாக்குற, நீ எனக்கு எஜமானு கிடையாது. யாரா இருக்கட்டும், யார எந்த அடிப்படை ஹீரோவா இருக்கட்டும், என் கை மூலமா பணத்தை வாங்குகிற போது நீ எனக்கு வேலை செய்கிற அந்த உணர்வோட எம்ஜிஆர் இருந்தார், சிவாஜி இருந்தார். பட தயாரிப்பாளர்கள் முதலாளி முதலாளி சொல்லித்தான் படத்தை எம்ஜிஆர். ஒரு படம் ஃபெயிலியர் ஆகிட்டா அடுத்து ஒரு 2 படம் நடிச்சுட்டு 3வது படம் கூப்பிட்டு, ஏன் சார் ஸ்ரீதருக்கு வாழ்க்கை கொடுத்தவர் யார் சார், கடைசி சுபாஷ் கேளுங்க ஹிஸ்டரி சொல்லுவான், சினிமா உலக ஹிஸ்டரி இன்னைக்கே வச்சுக்கிட்டு இருக்கான். ஒண்ணுமே இல்லாம லாஸா ஹிந்தி படம் எடுக்க போய் லாஸ் ஆகி ஸ்ரீதர் ஒடிஞ்சு போயிருக்கும் போது எம்ஜிஆர் கூப்பிட்டு தெலுங்குல ஒரு படம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, நீங்க அந்த படம் பண்ணுங்க போய் பாருங்க, அவர்கிட்ட பணம் இல்லை அட்வான்ஸ் கொடுக்க, எம்ஜிஆர் பணம் கொடுத்து அந்த பணம் வாங்கி கொடுத்தாரு சார், பணம் கொடுத்து வேலை. அதுதான் உரிமை குரல். எத்தனை ஹீரோ இருக்கீங்க, எத்தனை ஹீரோ இருக்கீங்க, இன்னைக்கு நன்றி இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்துக்கோ, எங்க கொண்டு போய் கொட்ட போறோம்,
மாத்திரைகள் எங்க கொண்டு வர, மாத்திரைகள் கூட இப்ப கவர்மெண்ட் குறைச்சிச்சு வேலைய. ஏன்னா சாப்பாட்டுக்கு பதிலாக பல பேர் மாத்திரை தான் சாப்பிடறாங்க. என்ன பணத்தை வந்து தின்னவா போறீங்க? தர்மம் செய்யுங்கள். சில பேருக்கு அரசியல் வந்துடணும், சிஎம் ஆகணும்னு ஆசை. ஆனா எம்ஜிஆர் பார்த்து புளிய பார்த்து பூனை சூடுபடாத. நான் யாரையும் குறிப்பிட்டு யாரையுமே சொல்லல. எம்ஜிஆர் வந்தார்னா அவர் குக்கிராமம் ஒன்றொன்னும் காமராஜருக்கு எப்படி தெரியுமோ, டாக்டர் கலைஞருக்கு எப்படி தெரியுமோ, அதே போல எம்ஜிஆருக்கு எல்லா ஊரும் தெரியும், எல்லா ஏழை மக்களும் தெரியும். ஏழை மக்களின் இதய கனியானாரு. ஆகவே ஏழை மக்கள் எல்லாம் இதய தெய்வமா எம்ஜிஆர் ஏத்தான். இன்னைக்கு அந்த ரெட்டையில கைக்கு 60 ரூபாய்க்கு காட்டினாதான் ஓட்டு. ஆனா அவர் பண்ணது என்னன்னு பார்க்காம உடனே 10 படம் நடிச்சுட்டா வந்துடலாம்னா அது தவறு. சேவை பண்ணுங்கள், மக்களுக்கு சேவை பண்ணுங்கள். மக்களாக ஏற்றுக்கொள்ளட்டும். மக்கள் ஏற்றுக்கிட்டா உங்களை யாராலும் ஒழிக்க முடியாது. உதயகுமார் சொன்னார், வருத்தத்தோடு சொன்னார், தமிழ் பேர்லாம் எங்க போச்சு? பஞ்சமா? தமிழுக்கு பஞ்சமா? இங்க எல்லாம் பேர் பார்த்தா என்னென்னமோ, ஆங்கிலத்தை வைக்கிறீங்க, கன்றாவில வைக்கிறீங்க. ஒரு நல்ல பேர், தமிழன் உச்சரிக்கிற பேர், ஒரு நல்ல தமிழ் பேரா இருக்க வேண்டாமா? பெரிய டைரக்டர்னு 15 கோடி 20 கோடி வாங்குறீங்களே, ஒரு தமிழ் தெரியாது உனக்கு? நீங்க தானே வைக்கிறீங்க அந்த பேரை. தயவு செய்து தமிழை அழிக்க எந்த டைரக்டரும் வரக்கூடாது, எந்த கதாசிரியர் வரக்கூடாது, எந்த நடிகரும் வரக்கூடாது. தமிழராய் பிறந்தவர்கள் தமிழை வளர்க்க வேண்டும், தாயை போக்க வேண்டும். தமிழுக்கு ஒரு ஆபத்து என்றால் தாய் தடுத்தாலும் விடேன். தமிழுக்கு ஒரு ஆபத்து என்றால் என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னார்கள். நான் ஒரு மேட்டர் சொன்னேன், நான் கொஞ்சம் சம்பளம் தான் கொடுப்பேன், குறைச்சி தான் கொடுப்பேன். அதுக்காக அவங்க உழைப்புக்கு குறைவு கிடையாது. உழைப்புக்கேத்த ஊதியமா இருக்கு, என் படத்துக்கு, என் சின்ன படத்துக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா எனக்கு வியாபாரம் இல்லை சார், எனக்கு தெரியும் சார் என் படம் வியாபாரம் ஆகாதுன்னு தெரியுது. நான் ரிஸ்க் எடுத்து தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்குறேன். ஆனா என் படத்துக்கும் அதே 1000 ரூபாய் தான் உனக்கு சம்பளம் தொழிலாளிக்கு. ஒரு லைட் மேன் இல்லை யாரோ இருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், என் தோழர்கள், என் சகோதரர்கள், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க சாப்பிடணும் டெய்லி. இந்த வேலை தான் எனக்கு. என் படம் 1 கோடி கூட வியாபாரம் ஆகுதுன்னு தெரிஞ்சும் நான் பணம், என் பணம் போட்டு பணம் கொடுக்குறேன். ஆனா ஒரு படம் 100 கோடி வியாபாரம் ஆகுது, 150 கோடி வியாபாரம் ஆகுது, 200 கோடி ஆகுது. ஐயா இருக்கிட்ட 15-20 கோடி ஆகுது. இப்ப தனுஷ் படம் எடுத்துங்க, அதுக்கு அது 1000 தானா தொழிலாளிக்கு? என் படம் வியாபாரமே ஆகாது சார், நான் துணிஞ்சு எடுக்கிறது. இந்த படம் வியாபாரம் உடனே ஆயிடு. நான் தம்பி எடுத்தாரு, தம்பி என்ன, ராஜா கஜினி. ஓ ராஜா கஜினியோ, வாழ்க தம்பி, துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். ஒரு புதிய தம்பி ராஜா கஜினி, கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு எல்லாத்திலும் ஈடுபட்டு, டைரக்ஷன் எல்லாத்திலும் ஈடுபட்டு, ஒரு புதுமுகம் ஹீரோவை போட்டு, புதுமுக ஹீரோயினை போட்டு எடுக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய துணிச்சல். வியாபாரம் ஆகுமா? ஆயிருக்கா? இன்னும் ஆகல, ஆனா ஆயிடும். படம் ட்ரெய்லர் பார்த்தா சூப்பர் சூப்பர். அவன் ஃபைட் பண்ணிருக்கான் பாரு, டான்ஸ் பண்ணிருக்காங்க பாரு, நல்ல வேலை வாங்கியிருக்காரு, நல்ல வேலை வாங்கியிருக்காரு. அந்த டைரக்டரை, தயாரிப்பாளரை காலமெல்லாம் நீ மறக்கூடாது. அவர்தான் முதல் தெய்வம், அப்பா அம்மா முதல் தெய்வம். அப்புறம் தொழிலுக்கு கொண்டு வந்ததால் அவர் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அப்படி ரிஸ்க் எடுத்து பண்றோம், எவ்வளவு வியாபாரம் தெரியாது. நான் தொழிலாளிக்கு என் முன்னிட கூலி கொடுக்குறேன். 50 கோடி வியாபாரம் ஆகிற நீயும் 1000 தான் சம்பளமா? இல்ல 200 கோடி ஆகுது ஒரு ஹீரோவுக்கு, அவர் படத்துல ஒர்க் பண்ணுறதுக்கு 1000 தான் சம்பளமா? நாங்க நியாயம் தொழிலாளிக்கு வேலையில சம்பளம் பேசும்போது எங்க தயாரிப்பாளர் சங்கத்துல சண்டை போடுவோம். அவன் 50 ரூபாய் தான் ஏத்தி கேட்பாங்க 3 வருஷத்துக்கு ஒரு முறை. முடியாது, முடியாதுன்னு தொழிலாளிக்கு சம்பளம் ஏத்த நாங்க சண்டை போடுறோம். ஒரு ஹீரோ 2 படம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப 5 லட்சம் 10 லட்சம். 3வது படத்துக்கு என்ன சொல்றாரு, 1.5 கோடி என்றார். 100 மடங்கு ஏத்திக்கிறார். ரோஷன் அப்படி ஏத்த மாட்டான்னு தெரிஞ்சுதான் நான் அட்வான்ஸ் கொடுக்க போறேன். தான் கொடுக்குற சம்பளம் தான், இல்லைன்னா உங்க அப்பா ஓதைப்பேன். அந்த பையன் அப்ப முகம் இல்லை,
அவங்க அம்மா முகம், அவங்க பாட்டி முகமும் அப்படிதான் இருக்கும், அவங்க பாட்டி முகமும் அப்படிதான் இருக்கும். ஆக அம்மா முகம் அப்படியே இருக்கு, ஒரு ராசியான முகமா தெரியுது. தம்பி பெரிய லெவல்ல வரணும். நான் அதிகப்படியா நான் பேசுறது இல்லை, என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை தான் பேசுறேன். நான் சொன்னதில் குறிப்பா தமிழ்ல டைட்டில் வைங்க, தமிழனா இருந்தால், நீ தமிழனா இருந்தால், அப்பா அம்மா தமிழனா இருந்தால், நடிக்கிறவங்கல இருந்து டைரக்டர்ல இருந்து யாரா இருந்தாலும் தமிழ் பெயர் வையுங்கள். நான் ஆர் வி உதயகுமார் சொன்னதை வழிமொழிகிறேன். தமிழ் கதைகள், தமிழ் பண்பாடு உள்ள கலாச்சாரம் உள்ள பகையில் பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். மண் வாசனை உள்ள கதைகள் சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகாது. மேநாட்டு பாணியில் ஆங்கில படத்தை திருடி படம் பண்ணீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகும். இதில் என்னுடைய அருமை சகோதரர் பேரரசிருக்கார், ரெண்டு படம் விஜய் பண்ண, ரெண்டு படமா சௌத்ரி, ரெண்டு படம் சௌத்ரி, ஒன்னு சௌத்ரி, ரெண்டு ஏன் ரத்னம், வெரி குட், ரெண்டு சக்சஸ்ஃபுல் பிக்சர். அதில் ஏதாவது ஒரு இடத்துல காட்டுங்க பண்பாடு சிதறி இருக்குன்னு காட்டுங்க, அதில் அவர் பேரரசர். உதயகுமார் எத்தனை உழைப்பாளி, வானத்தை போல எத்தனை. அப்புறம் கிழக்கு சிமையில் கிழக்கு வாசல்ல சத்யதோஷ் பேசு, நம்ம எஜமான் எப்படிப்பட்ட படங்கள், கவிஞரும் பாடலும் அவரே, அனைத்து திறமையும் கொண்டவர்கள். ஆக சக்சஸ் அன்னைக்கு சக்சஸ், இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா அது வேற விஷயம், புதுசு புதுசா வர்றாங்க, நல்லது, புதிய தம்பிகள் வரணும். ஆனா தமிழ்